ஏங்க இதுரி, ஆமா ஏன் சோகமா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அன்னைய விட்டுட்டு நீங்க மட்டும் முதலே சாப்பிட்டீங்க, நான் தனியா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் உங்க அண்ணன் வந்தா, அப்புறம் மகேந்திரன் வந்தாப்புல, நீ தான் போட்டு கொடுத்த. போட்டு கொடுத்தேன், அதுக்கு அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ட. அப்புறம் எங்க ரெண்டு பேர் நீ அவங்க ரெண்டு பேர்த்த போட்டு கொடுத்த. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு வட்டில் போகுது. இப்போ எங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ நான் ரெண்டு வட்டில் சாப்பிட்டு எங்கள் வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. அப்புறம் சரினா ஒரு வட்டில் அப்புறம் என்கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் நான் சாப்பிட்டேன். அதுக்கே சோகமாக அப்புறம் உட்காந்துக்கிற மூஞ்சி இழுத்துட்டு அங்கே மூளை தூக்கி வச்சுட்டுக்கிற. அதனால் கஷ்டமா இருக்குதா? சரி, நாளிலிருந்து ஒன்றும் சாப்பிட்டுக்கலாம். சரியா? சரி, என்ன சாப்பிட்டுக்கிற? பனியா இருமாம்மா, தக்காளி கத்திரிக்காய் கரைஞ்சி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சாப்பிட்டாங்கன்னு கேளு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சோகமான நாளா? சோகமாக மூஞ்சி வச்சுட்டு இப்படி சொன்னேன்னா சோகமாக இல்லை, சிரிச்சுக்கிறேன். சரிப்பா.